அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிருத ஆண்டு ஆணி மாதம் 16 1/7/2023 சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஜூலை மாதம் பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆணியும் ஆடியும் இணைந்த மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் உருவாகப் போகிறது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கின்றார்கள். சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் சப்தம பார்வையாக சனியை பார்க்கின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஜூலை 2 செவ்வாய் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 3 சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கிறார். ஜூலை 4 புதன் கடகத்திற்கு செல்கிறார். ஜூலை 23 புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 17 சூரியன் கடகத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீனராசி என்பர்களே, ஜூலை 2 சிம்மராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அப்பொழுது குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிகின்றது. எனவே குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. சுப செலவு அதிகரிக்கும். தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். குருவின் பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்ப்பதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழ்நிலை உருவாகும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் யோகமும் உண்டு. ஜூலை 3 சிம்மராசிக்கு சுக்கிரன் வருகிறார். அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். இதன் விளைவாக குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவம் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும். பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பெற்றோருடன் இருந்த பிரச்சனைகள் அகலும். கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். கண்ணியமிக்க நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். புதிய பதவிகள் கிடைக்கும் யோகம் உண்டு. தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்க்க முன்வருவீர்கள். ஜூலை 4 கடக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். பற்றாக்குறை பட்ஜெட் மாறும். திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். சுபவிரயங்கள் அதிகரிக்கும் நேரம் இது. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பங்கு வர்த்தகங்களால் பலன் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புகழும் அந்தஸ்தும் உயரும். மாணவ மாணவிகளுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுத்த முயற்சி கைகூடும். பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல தகவல் வரலாம். சுபகாரியங்கள் கைகூடும். தாய் வழி ஆதரவு உண்டு. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மீனராசி பெண்களுக்கு குடும்பம்தான் முக்கியம் என நினைப்பார்கள். வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு மிகுந்த உதவியாக இருப்பீர்கள். திருமணம் கூடி வரும். மனம் கவர்ந்த கணவராகவும் கணவர் பேச்சை தட்டாதவர்களாகவும் செயல்படுவீர்கள். கோவில் ஷாப்பிங் என அடிக்கடி கணவருடன் வலம் வருவீர்கள். பாட்டு சங்கீதம் பரதம் கற்றுக்கொள்வீர்கள். ஆசிரியர் பணி கிடைக்கும். பட்டிமன்றம் மேடை பேச்சில் வல்லவராக இருப்பீர்கள். பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுப்பீர்கள். அரசியலில் ஈடுபட முடிவெடுப்பீர்கள். சட்டம் பயில்வீர்கள். உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் கணவர் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுப்பார். மாணவர்களுக்கு படிப்பை கண்ணாக மதிப்பீர்கள். மனப்பாட சக்தி அதிகரிக்கும். தேர்வில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும்.
உயர்கல்வி நினைத்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். படிப்பில் கெட்டியாக இருப்பதால் பெற்றோர்கள் அடிக்கடி பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பார்கள். மற்றவர்களிடம் உங்கள் பெருமையை எடுத்து சொல்வார்கள். நீட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் வகுப்புகளில் சேர்ந்து படிப்பீர்கள். விளையாட்டில் சிறப்பு பரிசு பதக்கம் சான்றிதழ் கிடைக்கும். படிக்கும்போது நட்பு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள். பாட்டு கவிதை பேச்சு போட்டியில் சேர்ந்து வெற்றியும் பெறுவீர்கள். மாணவ பருவத்தில் சகலகலா வல்லவர்களாக திகழ்வீர்கள். மேற்படிப்புக்காக ஹாஸ்டலில் தங்கி படிப்பீர்கள். வெளிநாட்டு கல்வி வாய்ப்பும் அமையும். தொழிலாளர்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷம், குல விருத்தி தரும். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் கிடைக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாம் வாங்கிவிடுவீர்கள். சக தொழிலாளர்களுக்கு பல உதவிகள் செய்வீர்கள். அதனால் உங்கள் நட்பை அனைவரும் விரும்புவார்கள். சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுப்பீர்கள். எல்லோரும் உழைக்க வேண்டும் என நினைப்பீர்கள். விவசாயம் சிறப்பாக கை கொடுக்கும். விவசாய நிலங்கள் வாங்குவீர்கள். விவசாயம் செய்ய டிராக்டர் வாங்குவீர்கள். கலைஞர்களுக்கு கலை பக்தியோடு பயணிப்பீர்கள். சாதிக்க வேண்டும் சாதனைக்குரிய வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும். மிகப்பெரிய கலைக்குழுக்களை உருவாக்குவீர்கள். பலருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுப்பீர்கள். சமூக வலைதளம் மூலம் பலரின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவீர்கள். எதிர்பாராமல் சினிமா தொலைக்காட்சி வாய்ப்புகள் கிடைக்கும். குரல் வளம் சிறப்பாக இருக்கும். பின்னணி குரல் கொடுக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு சினிமா மீடியா புகழை வைத்து மெதுவாக அரசியலில் எட்டி பார்ப்பார்கள். கொள்கை விளக்க பேச்சாளராக ஆரம்பிப்பீர்கள். உறவினர்கள் பலர் அரசியலில் இருப்பதால் பல காரியங்களை விஐபி மூலம் சாதித்துக் கொள்வீர்கள். சிலர் அமைச்சர் மாவட்ட செயலாளருக்கு ஏதுவாக டிரைவராக பணியாற்றுவார்கள். எப்படியாவது அரசியல் செல்வாக்கை அடைய முற்படுவீர்கள். வெற்றியும் காண்பீர்கள். பூரட்டாதி நான்காம் பாதம் குபேரனின் நட்சத்திரம். குபேர யோகம் அடிக்கும். வீட்டில் வடக்கு நோக்கி குபேரன் படம் வைத்து வழிபடுங்கள். எந்த வேலை பார்த்தாலும் நல்ல சம்பளம் கிடைக்கும். மறைமுக தன வருவாய் வரும். வருமானத்தை சேமிப்பாக உருவாக்குவீர்கள். சொந்த பந்தம் நண்பர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பீர்கள். திருமண யோகம் உருவாகும். மனைவியின் அன்பு பாசம் நிறைந்திருக்கும். மனைவிக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பீர்கள். சுற்றுலா செல்வீர்கள். மனம் கவர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் பார்த்து மகிழ்வீர்கள். அரசியலில் சேர்ந்து பேச்சாளராக பலம் வருவீர்கள். பல வியப்புகளை சந்திப்பீர்கள். அரசு வேலை கான்ட்ராக்டர்கள் கிடைக்கும். உத்தராட்டதி நட்சத்திரம். குடும்ப பொறுப்புகளை அன்பாக தூக்கி சுமப்பீர்கள். அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒரு வழியை காட்டுவீர்கள். தங்கைக்கு நல்ல வரன் பார்த்து உங்கள் செலவில் கல்யாணம் செய்து சீர் சீராட்டு எல்லாம் செய்வீர்கள். வேலை மாற்றம் செய்யலாம். அதிக சம்பளம் கிடைக்கும். நகைகள் நவீன ஆடைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என வாங்கும் தன்மை அதிகரிக்கும். நண்பர்களுக்காக பல உதவிகள் செய்வீர்கள். பெற்றோருக்கு மருத்துவ செலவு செய்து அவர்களை சிறப்பாக பார்த்துக்கொள்வீர்கள். தொழில் விஷயமாக வெளிநாடு சென்று பல வாடிக்கையாளர்களை நேரில் சந்திப்பீர்கள். அவர்கள் நிறை குறைகளை தீர்த்து வைப்பீர்கள். வசூல் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சந்தோஷம் நிறைந்த காலம். நன்றாக சம்பாதிப்பீர்கள். அதிக செலவு செய்வீர்கள். காதல் திருமணத்தில் முடியும். மனைவியும் நன்றாக சம்பாதிப்பார்கள். வெளிநாட்டு வேலை முயற்சிகள் அனுகூலமாக அமையும். தேவையான விசா கிடைக்கும். வெகு நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிட்டும். பிள்ளைகளை கவனத்துடன் வளர்ப்பீர்கள். அரசியலில் நுழையலாம். அரசு வேலை கான்ட்ராக்ட் கிடைக்கும். சினிமா துறை சான்ஸ் கிடைக்கும். 10 வருடங்கள் மேல் வேலை பார்த்தவர்கள் சொந்தமாக தொழிலை ஆரம்பிக்க முன்வருவீர்கள். சொந்தமும் நண்பனின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். தொழில் படிப்படியாக நல்ல வளர்ச்சியும் நல்ல வருவாயையும் கொடுக்கும். சிலருக்கு நாமும் வேலை கொடுப்போம். பரிகாரங்கள் பூரட்டாதி நான்காம் பாதம் வியாழக்கிழமை ஸ்ரீ வைஷ்ணவி தேவிக்கு மாலை சாற்றி வழிபாடுங்கள். திருமணம் நடக்கும். திருப்பட்டூர் பிரம்மாவுக்கு பிறந்த கிழமை அன்று ஜாதகம் வைத்து வழிபடுங்கள். எல்லா கஷ்டங்களும் தீரும். உத்தராட்டதி நட்சத்திரம். சனிக்கிழமை தோறும் சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள். உடல் கஷ்டம் விலகும். தெப்பக்குளம் அருகே உள்ள மாரியம்மனை தினமும் மல்லிகைப்பூ மாலை போட்டு வழிபடுங்கள். திருமணம் குழந்தை பாக்கியம் கிட்டும். ரேவதி நட்சத்திரம் அன்று சனீஸ்வரருக்கு 8 தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உடல் மன கஷ்டம் விலகும். புதன்கிழமை ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள். செல்வம் சேரும். சுபகாரியம் நடக்கும்.